இந்த வீடியோவில் நாம் காலிஃப்ளவர் மசாலா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் மசாலா செய்வதற்கு ஒரு காலிஃப்ளவரை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு கடாயில் ஒரு 2 நிமிஷம் போல் அதை கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்து வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அதை விழுதெடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கலந்துட்டு ஒரு 2 தக்காளியாக பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. போட்டு நல்லா அதில் கலந்து விட்டுக்குங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து பேஸ்ட்டாக வந்த பிறகு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றி நல்லா அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் அந்த தண்ணி கூட நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சக்கரை போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை போட்டு ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியை நறுக்கி அதில் போட்டுக்குங்க. அதே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்ல சப்பாத்திக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷு. காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.